அரணமடைந்த ராமலிங்கம் கோர்ட்டில் ராஜசேகரை கொலை செய்ததே தீர்வதாக சொல்லியிருக்கிறார். இன்ஸ்பெக்டரின் துப்பாக்கியை திருடி கொண்டு ஓடியிருக்கிறார். ராஜசேகரர் வீட்டிற்கு சென்று அவரை கொலை செய்ததாக மிரட்டியிருக்கிறார். ராஜசேகர் தன்னை காத்துக்கொள்ளும் முயற்சியில் இறங்கும் போது துப்பாக்கி வெடித்து ராமலிங்கம் இறந்திருக்கிறார். மேற்சொன்ன சம்பவங்களை நேரில் பார்த்ததற்கு சாட்சியங்கள் இருக்கின்றன. ஆகவே தற்காப்புக்காக நடந்த செயலாக இதை கருதி ராஜசேகரை விடுதலை செய்ய தீர்ப்பு கூறுகிறேன். மிஸ்டர் குமார், நீ படித்த சட்டம் கோர்ட் வரைக்கும் தான் பாயும். எங்கிட்ட இருக்கிற பணம் பாதாள வரைக்கும் பாயும். பாயும் சார், ஆனா பாதாளத்துல புழுக்கை தாங்காம வேர்த்து போய் காத்து வாங்க வெளியில வரும் இல்ல, அப்ப இந்த சட்டம் ஆரோக்கியமா காத்திருக்கும். பி கேர்ஃபுல். யூ பி கேர்ஃபுல். தோல்விங்கிற வார்த்தையே இந்த ராஜசேகர் அகராதியில கிடையாது. தோல்வி இல்லாத மனுஷன் சரித்திரத்திலேயே கிடையாது. ஆயிரம் விளக்கு நீ என் மேல போட்டாலும் தோல்வி உனக்குத்தான் சொல்றேன். வழக்கில தோல்வி அடைஞ்சிருக்கலாம், வாழ்க்கையில தோல்வி அடைய மாட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்ன எண்ணி மூணே மாசத்துல, தட் இஸ் 90 டேஸ், உன்னை குற்றவாளி நிரூபிச்சு உன் கழுத்துல தூக்கு கயிற மாட்டல. மூணு முழம் கயத்துல நான் தொங்குறேன். மூணு மாசம் கழிச்சு மூணு முழம் கயத்தை நானே உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே.